யோவேல் 2:12. இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து என்னிடம் திரும்பி வா என்று அழைக்கிறார். தவக்காலம் ஒரு மன மாற்றத்தின் காலம். என்னிடம் திரும்பி வா என்று முன் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு இந்த நாளில் திரும்பி வா என்று நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். நாம் எந்த இடத்துல நாம் தவறியிருக்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாம ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் என்னென்ன காரியங்கள் செய்திருக்கிறோம் நாம் நினைத்து பார்ப்போம், திரும்பி பார்ப்போம். ஆண்டவரே, நான் இந்த நாளை நான் எதிரெல்லாம் தவறியிருக்கிறேன், நான் உன்னை விட்டு எவற்றெல்லாம் நான் விலகி சென்றிருக்கிறேன், உமக்கு பிரியமில்லாம உமக்கு விரோதமாய் நான் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்திருக்கேன் என்று சொல்லி நம்மையே நாம் தயாரித்துக் கொள்கிற காலம்தான் தவக்காலம், ஒரு மனமாற்றத்தின் காலம். ஆண்டவர் சொல்றார், என் மகளே என் மகனே, இதோ இருக்கிற விரித்தவராய் இதயத்தை திறந்தவராய் இந்த நாளில் ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். என்னிடம் திரும்பி வாவர் மனமாற்றத்தோடு நீர் என்ன பாவங்களை நீர் அறிக்கையிடு என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறவராய் இருக்கிறார். தன் பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறான் வாழ்வான் என்ற வார்த்தைக்கு இணங்க, நாம் பாவத்தை அறிக்கையிட்டால் மட்டும் போதாது, அதை நாம் விட்டு விட வேண்டும். செய்த தவற்றே மீண்டும் மீண்டுமா செய்தால் ஆண்டவர் பார்வைக்கு ஒரு அருவறுப்பா இருக்கிறது. ஆண்டவர், என் பிள்ளையை நான் எத்தனை முறை நான் மன்னித்து மன்னித்து நான் ஏற்றுக்கொள்வது என்று சொல்லி அந்த ஊதாரி மகன் கதையில நம்ம பார்க்கிறோம். ஊதாரி மகன் ஓமையில ஆண்டவர் சொல்ற, நான் எல்லாவற்றையும் நான் விழுந்து விட்டு மீண்டுமாய் தந்த இடத்துல திரும்பி வரும்போது, அப்பா கடவுளுக்கும் உமக்கும் நான் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி அந்த ஊதாரி மகன் திரும்பி வரும்போது அந்த தந்தை அவன் அந்த மகன் மீது பரிவு கொண்டு அந்த மகனை ஏற்றுக்கொண்டதை நான் பார்க்கிறோம். அதே போல நாம் எப்பேற்பட்ட பாவ சூழ்நிலை நம்ம வாழ்ந்து வந்திருந்தாலும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாம் நடந்திருந்தாலும், ஆண்டவருக்கு புறம்பான செயல்கள் நாம் செய்திருந்தாலும், இந்த காலத்தில் இந்த தவ காலத்தில் இந்த மன மாற்ற காலத்தில் நம்மையே நாம் சிந்திப்போம். நாங்க எப்பேற்பட்ட நிலையில நான் தவறி இருக்கிறேன். ஆண்டவர் அந்த ஊதாரி மகனை போல ஆண்டவர் பார்த்து நம்ம திரும்பி, ஆண்டவரே உனக்கு எதிரான பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கிறோம். நான் செய்தது தவறு என்பதை நாம் முதலாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் இப்பேற்பட்ட தவறு, நான் செய்தது பாவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பாவம் செய்தா நான் பாவம் இல்லாத மனுஷன் பொய்யர் என்று எழுதியிருக்கிறது. அப்ப நான் பாவமே செய்யறேன் நம்ம சொல்லவே முடியாது. நம் தாயின் கர்ப்பத்தில் பிறக்கும் போதே நாம் தாயின் சோதரையா கொஞ்சம் கற்பனைங்க, பாவத்தோடு என் அன்னை கருதாங்கினார் என்று எழுதியிருக்கிறது. அப்போ ஆண்டவர் பாவத்தோடு நம்ம பாவத்துல இருக்கும் போதேதான் நம்முடைய பாவங்களுக்காக தான் அந்த கல்வாரி முறையில ரத்தம் சிந்தினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ நாம இந்த நாள நம் பாவத்துக்காக மனம் வருந்தி அவர் பாதத்துல மன்னிப்பு கேட்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் நீ இடத்துல திரும்பி வாழ்ந்தா நம்மளை அழைக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக பழைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு இடத்துல திரும்பி வரும்போது உன்னுடைய என்னை மகளாக என்னுடைய மகனாக நம்மளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். இந்த தவக்காலம் ஒரு மனமாற்றத்தின் காலம், ஒரு அருளின் காலம், ஒரு கிருபையின் காலம். அவருடைய கிருபை நம்ம மேல இருக்குது. அப்போ நம்ம மனம் மாறியவர்களாய் ஆண்டவர் பார்த்து நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். காட் பிளஸ் யூ.